நான் பார்த்த வீடியோல என்ன சொன்னாங்கன்னா, தண்ணியில குளூவை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போரக்ஸ் பவுடர் போட்டா ஸ்லைம் பண்ணலாம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். வீடியோக்குள்ள போக முன்னாடி அட்டாஸ் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணி தேவையான பொருள்லாம் நான் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் போரக்ஸ் பவுடர் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி சாதாரண வாட்டர் தான். அதுக்கப்புறம் குழு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஒன்றும் மிக்ஸ் பண்ணுவோம். நான் இப்போ கம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ஸ்பூனில் அலைஞ்சு தான் போடணும். வாங்க ஃபஸ்ட்டு இந்த பவுலில் தண்ணி சேர்த்துக்குவோம். மூணு ஸ்பூன் நாம் இப்போ ஊற்றிட்டாச்சு. நாம் இப்போ இதில் க்ளூ சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் தண்ணிக்கு நான் ஒரு ஸ்பூன் க்ளூ எடுத்துருக்கேன். சேர்த்துக்கோ. சேர்த்துட்டு இப்போ நாம் இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட தண்ணியும் க்ளூவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடாச்சு. இப்போ நம்ம போரக்ஸ் பவுடர் தண்ணியே போடுவோம். போரக்ஸ் ஆக்டிவேட்டரை நம்ம இப்போ ஊற்றிப்போம். வாங்க நான் வந்து தனியாக போரக்ஸ் ஆக்டிவேட்டர் யூஸ் நான் வந்து சுடுதண்ணில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். நான் இப்போ நான் கொஞ்சம் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்லைம் மாதிரிதான் ஸ்லைம் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. நான் கொஞ்சம் ப்ளூ கலர் சேர்த்துக்கணும் இதில். நம்மளோட ஸ்லைம் சூப்பராக சக்ஸஸ் ஆகுது. நல்லா வருது எனக்கு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்க. நம்ம இந்த ஸ்கூலில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கையில் எடுத்து விளையாண்டு பார்ப்போம். நல்லா கையில் வந்து விட்டுது பாருங்க. நான் நல்லா இருக்கு ஜாலியாக. இப்போ நான் இதை எடுக்கிறேன். நல்லா வருது எனக்கு. இப்போ வாங்க இதை வச்சு இப்போ விளையாடுவோம். இப்போ எனக்கு ஸ்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கான்னு வாங்க பார்ப்போம். எனக்கு என்னென்னா கையில் ரொம்ப ஒட்டுது. இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலான்னு இருக்கேன். ஸ்லாம் செஞ்சு 2 மினிட்ஸ் ஆகிட்டு வாங்க ஸ்லாமை பார்ப்போம். நமக்கு ஒட்டாமே வருது. அந்த மாதிரி ஊறி இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிக்கும், இந்த ஜெல்லி ஸ்லைமு. நம்மளுக்கு சாதாரண ஸ்லைம் வரணும்னு நினைச்சேன். நம்மளுக்கு இப்போ ஜெல்லி ஸ்லைம் வந்திருக்கு. வாங்க இதை வச்சு இப்போ விளையாண்டு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம இதை இழுத்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜெல்லி ஸ்லைம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்லைம் வீடியோ வேணும்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்லைம் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு
ஏதாச்சும் ஸ்லைம் வீடியோ வேணா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமே நம்ம சேனல்ல ஸ்லைம் வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.